மாடியில் கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டுமே வீட்டுக்குள்ளே வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எதனால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இனிமேல் வீடு கட்டுறவங்க அந்த தப்பை செய்யாமல் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுலேயே இன்னொரு வழி பார்க்க போகிறோம். புதுசாக கட்டுறவங்களும் இதை செய்யலாம், இல்லை ஏற்கனவே நான் வந்து எங்கள் மாடியில் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் நான் ரூஃப் டைல்ஸ் போட்டேன், உங்கள் வீடியோ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், இப்போ வாட்டர் லீக்கேஜ் எங்கள் வீட்டில் இருக்குது, என்ன செய்யலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாவது இருக்கா, அதாவது டைல்ஸை எடுக்காமல் நம்ம அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. அதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரூஃபில் இருக்கிற டைல்ஸில் மட்டும் கிடையாது, பாத்ரூம்லேயும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் டைல்ஸ் போட்டிருந்தா அங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கே வாட்டர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அங்கேயும் இதை செஞ்சு நீங்கள் வாட்டர் லீக்கேஜை தடுக்க முடியும். சரி, இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா, டைல்ஸ் வந்து ஒட்டாமல் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதாவது டைல்ஸுக்கு நடுவில் ஸ்பேசர் வச்சு கேப் விட்டு போட்டிருந்தீங்கன்னா அது நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் சிமெண்ட்டை எடுக்கிறது ஈஸியான வேலை, அங்கே ஃபில் பண்ணுறதும் ஈஸியான வேலை. நீங்கள் ஒரு வேளை டைல்ஸை ஒட்டி ஒட்டி போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க முடியும், மிஷின் வச்சு தான் எடுக்க முடியும், கையால் செய்ய முடியாது. அதாவது கிரைண்டர், ஆங்கிள் கிரைண்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஷினோ, இல்லை டைல்ஸ் கேப்பை கட் பண்ணுறதுக்குனே ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷினோ, அதுக்கு நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை வச்சு தான் செஞ்சாக வேண்டிய இருக்கும், நீங்களாக வீட்டில் செஞ்சிட முடியாது. ஒரு வேளை கேப்பு விட்டுருந்தால் அதை நீங்கள் கையாலே ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் அந்த டூல். கார்னரில் வந்து உங்களுக்கு அந்த டைட்டானியம் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த டைல்ஸில் இருக்கிற கேப்லாம் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நார்மலாக இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஒரு இதை வச்சு கட் பண்ணி அந்த நடுவில் இருக்கிற ஒயிட் சிமெண்ட்டை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய்க்கு நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஒரு வேளை உங்கள் கடையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு இந்த டூல் இருக்கான்னு கேளுங்கள், அங்கே ஒரு வேளை கம்மியான ரேட்டில் இருந்தால் நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு டூலை வச்சு கேப்பில் இருக்கிற எல்லா ஒயிட் சிமெண்ட்டையும் எடுத்துடணும். அதாவது டைல்ஸ் கேப்பில் இருக்கிற எல்லா ஒயிட் சிமெண்ட்டையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எபாக்சி கிரவுட் அப்படின்றத ஃபில்அப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஈபாக்சி கிரவுட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மெட்டீரியல் கொடுப்பாங்க, ஒன்று பேஸு, இன்னொன்று ஹார்ட்னர், மூணாவது ஃபில்லர் அப்படின்ற பவுடர். இதில் ஃபஸ்ட்டு பேஸு அப்படின்றது லிக்யூடாக இருக்கும், அதை நம்ம கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் அப்படின்றதும் லிக்யூடு தான். இந்த ரெண்டு லிக்யூடு இதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர்ன்ற பவுடரை அதில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுன்னா மறுபடியும் பவுடரை கொட்டி அதை நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக ஆகுதோ, அதாவது ஒயிட் சிமெண்ட்டு பட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இதை ஆகணும். இப்போ இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதால நான் வந்து இந்த டைல்ஸ் மேலே வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு டப்பா இல்லை பாக்ஸு இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்பில் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கலாம். எதை வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது பட்டி தகடு மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் காஞ்சி போயிடும், கட்டி ஆகிடும். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கம்மியான அளவில் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேர் இல்லை மூணு பேராக சேர்ந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக அதை கலந்துக்கலாம். ஏன்னா அது 40 நிமிஷத்தில் காஞ்சி போயிடும் அப்படின்றதால. இப்போ அந்த டைலுடைய கேப்பு மட்டும் இல்லாமல் டைல் மேலேயும் நிறையா வந்து ஒட்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் கழித்து அவங்களே ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் கடையில் வாங்கின ஸ்பாஞ்சை கூட எடுத்துக்கிட்டு தண்ணியில் நனைச்சி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் அதை மேலே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது போயிடும், அந்த கேப்பில் இருக்கிறது மட்டும் இருக்கும். ஒயிட் கலர்லேயே நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னா அழுக்கு வந்து நிறையவே படியும், அதை வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நம்ம லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் கூட மேலே ஐ பட்டனில் இருக்குது, நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்கும், பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள், க்ளீன் பண்ணுறதுக்கு பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. நான் ஒயிட் கலர்லேயே யூஸ் பண்ண போகிறேன், அதில் அழுக்கும் படியக்கூடாது, ரொம்ப நாளைக்கு லைஃபும் இருக்கணும், வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த இப்பாக்சி கிரவுட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது, அதே மாதிரி அந்த கலர் போகிறது அழுக்கு படுகிறது அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணது ஒரு பிராண்டு, அதே மாதிரி நிறைய பிராண்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண பிராண்டுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை வேணும்னா எவ்வளோ ரேட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் விசாரிக்கிற வேறு பிராண்டு என்ன ரேட்டில் வருது அப்படின்றத கம்பேர் பண்ணி நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க. நன்றி.